ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ராகி வச்சு நிறைய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபிஸ் பண்ணுவோம். பட் இன்றைக்கி வந்து ராகியை வச்சு ஒரு ஸ்வீட், அதே மாதிரி ஒரு கார அடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸலண்ட்டான ரெண்டு டிஷ்ஷஸோட ரெசிபிஸ் தான். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ராகி காரம் அடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பேனில் லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். கூடவே வந்து சீரகத்தை ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கலாம். சீரகம் வந்து தாளித்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் ஜஸ்ட்டு ஒரு 1 or 2 minutes மட்டும் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி கொஞ்சமாக பொடியாக நறுக்கி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் லைட்டாக வந்து நமக்கு டிரான்ஸ்லூசன்ட்டாக ஆகிற வரைக்கும் வணக்கினா போதும். அடுத்தது வந்து நம்ம முருங்கை கீரை இருக்கு இல்லைங்களா, நல்ல ஒரு கைப்பிடி அளவு வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி அதோட காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இலை மட்டும் நல்ல ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ முருங்கை கீரையும் சேர்த்து வதக்கும் போது இந்த கீரையோட வால்யூம் கம்மியாகிடும் இல்லைங்களா. அதுக்கப்புறமா தேங்காய் வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 tablespoons அளவுக்கு துருவின தேங்காய், அதையும் இதிலேயே சேர்த்திட்டு இதெல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். கீரை நல்லா வெந்து வந்துடும், வெங்காயமும் நல்லா வதங்கிடும், தேங்காயும் சேர்ந்துருக்கிறதுனால எல்லாமே கலந்து ஒரு 2 to 3 minutes போதுங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக வதங்கி வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் வந்து மாற்றிக்கலாம். இது வந்து பச்சையவே நம்ம ராகி மாவு கூட சேர்த்து கூட நம்ம அடை செய்யலாம். பட் இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ராகி அடை வந்து நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு. ஸோ வந்து சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம 1 cup 250 ml ஒரு கப் அளவு ராகி மாவு வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது கடையில் வாங்கின ராகி மாவு, ஒரு பேக்கெட் மாவு தான். அடுத்தது இது கூட தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பெனையிற மாதிரி நம்ம வந்து பெனஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம தேங்காய் அதுக்கப்புறம் கீரையெல்லாம் வதக்கி சேர்த்துறதுனால நம்மளோட ராகி அடை வந்து எப்போத்தை விட இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அண்ட் எப்போவுமே ராகி அடை செய்யும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் கீரை சேர்த்துக்கோங்க கூட. ஏன்னா ராகியில் வந்து அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த கான்ஸ்டிபேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கூடவே ஏதாவது கீரை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம ராகி அடையோட மாவை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம தட்டி தட்டி கல்லில் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி தான் சாஃப்டாக இருக்கும். ஸோ அடுத்தது இன்றைக்கி வந்து நான் ராகி அடையை தட்டுறதுக்கு இந்த ஆடி ஈகோ பேக் பேப்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் நீங்கள் இலையில கூட பண்ணலாம், எனக்கு இங்கே இலை கிடைக்கிறதில்ல அவ்வளோ ஆஃபனாக. ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே இந்த ஈகோ பேக்ஸ் வச்சு தான் வந்து நான் தட்டுறேன். இது வந்து நல்ல கொஞ்சம் கூட நமக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது. ஸோ அடையெல்லாம் தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது துணியில் கூட தட்டலாம், இல்லை டைரெக்டாக கல்லில் தட்டலாம், இல்லை என்ன மாதிரி ஈகோபேக் பேப்பர்லேயும் வந்து தட்டி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தண்ணி வச்சு வச்சு நம்ம வந்து இதை எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு தின்னா கொஞ்சம் ரவுண்டாக தட்டிக்கலாம். அந்த விரலோட இம்ப்ரெஷன் வராமல் இருக்கணுங்கிறக்காக நான் இந்த மாதிரி பாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம கையோட உள் பக்கம் வச்சு கொஞ்சம் தட்டி இந்த மாதிரி நீட்டாக ரவுண்டாக ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து கல் நல்லா நம்ம தோசை கல் சூடானதுக்கப்புறமா இந்த பேப்பரோடு தூக்கி அப்படியே திருப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஹீட் பட்ட உடனே நம்ம பேப்பர் வந்து தனியாக வந்துடும் ஈகோபேக். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ராகி இந்த மாதிரி தட்டி எடுக்கிறதுக்கு. துணியில் பண்ணாலும் இதே டெக்னிக் தான். ஸோ இலையில் பண்ணாலும் இதே டெக்னிக் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து அடையை வந்து கல்லில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 to 3 minutes ஒரு ஒரு சைடும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம அடி சைடு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இந்த சைடு திருப்பி போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அது வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு சைடு நல்லெண்ணெய் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை தோசை திருப்புறது மாதிரி நம்ம அதை வந்து திருப்பிக்கலாம். அவ்வளோதான். ரெண்டு சைடும் நல்லா பொன் நிறமாக அது வந்து நமக்கு ரோஸ்டாகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ராகி அடை வந்து இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும் இந்த ராகி அடை. எஸ்பெஷலி நம்ம முருங்கைக்கீரை சேர்க்கறதுனால அதோடய ஃப்ளேவரே
அட்டகாசமாக இருக்கும். அண்ட் நம்ம தேங்காயெலாம் சேர்க்கறதுனால செம்ம சாஃப்டாக இருக்கும். எப்போவுமே ராகி வந்து அந்த கெட்டியாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும், பட் தேங்காயெலாம் சேர்க்கறதுனால எவ்வளோ சாஃப்ட் அப்படியே உழுகுது பாருங்கள். அந்தளவுக்கு சாஃப்டாக வந்து நம்மளோட ராகி அடை வந்து சூப்பராக இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் ஒரே ஒரு தடவை நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணி காமிக்கிறேன். நம்ம மாவு வந்து எப்போவுமே செய்யும்போது நீங்கள் அப்போ மிக்ஸ் பண்ணி அப்போ செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லைனா டக்குன்னு மாவு வந்து புளிச்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து சூடான அந்த வதக்கின மிக்ஸோடு நம்ம மாவு சேர்க்கறதுனால ரொம்ப நேரம் கழித்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் புளிச்சிரும். அதனால் செய்கிறதுக்கு முன்னாடி மாவு பெனஞ்சு அப்படியே தட்டி நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கல்லு கூட ராகி அடையை வந்து தட்டி இந்த மாதிரி போடலாம். இது வந்து பச்சை மிளகாய் நம்ம பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடும்போது நடுவில் வந்து உங்களுக்கு அந்த காரமும் கடிக்கிறதுனால சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு சட்னி கூட நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ சாப்பிடலாம். செம்ம ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுன்னு தான் சொல்லணும். ஸோ நம்மளோட ராகி அடை கார வெர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுவே வந்து ஸ்வீட்டாக நம்ம எப்படி செய்கிறது, கிட்டத்தட்ட ஒப்புட்டு மாதிரின்னு வைங்களேன். ஸோ அதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு அரை கப் அளவு வெல்லம் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வெல்லம் கூட பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அரை கப் நாட்டு சக்கரைக்கு நான் வந்து 2 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். இதே தண்ணியில் தான் நம்ம ராகி மாவை ஆட் பண்ணி நம்ம வந்து அதை வேக வைக்க போகிறோம். ஸோ அரை கப் நாட்டு சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா தண்ணியில் கரைஞ்சி அதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நல்ல ஒரு பெரிய பேனில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வடிகட்டுற ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் அழுக்கு இருக்கும் பொதுவாக வெள்ளத்தில். இது கூட வந்து நான் இப்போ ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் இந்த வெள்ளம் வடிகட்டினதுக்கு அப்புறமா. அப்புறம் ஏலக்காய் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்ல ஃப்ரெஷ்ஷான நெய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது கூட ஒரு சிட்டிக உப்பு, அப்போ தான் வந்து நம்மளோட ஸ்வீட் அடை வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதெல்லாமே ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி வரட்டும் போதும். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம உப்புட்டு மாதிரியே தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நான் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 1 கப் அளவு ராகி மாவு வந்து நான் சேர்க்குறேன். 1/2 கப் அளவு நாட்டு சக்கரை, 2 கப் அளவு தண்ணி, அதுக்கு 1 கப் அளவு ராகி மாவு சேர்த்திட்டு இப்போ இதை வந்து சிம்மில் வச்சு நல்லா நம்ம கிண்டு கிண்டுன்னு கிண்டணுங்க. இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அண்ட் ஒரு ஒரு ராகி மாவை பொறுத்து நம்மளோட தண்ணி கன்சிஸ்டன்சியும் மாறும். ஸோ 2 கப்ஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம், நான் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இதை கிண்டிட்டு இருக்கேன் இல்லைங்களா, மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டுனீங்கன்னா அந்த டக்குன்னு கெட்டியாயிரும். இது எந்த அளவுக்கு கெட்டி ஆகணும்னா நீங்கள் ஜஸ்ட் கையில் லைட்டாக வந்து இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதாவது ஒட்டாமல் அது பிளேட்டில் விழுந்துடணும், ஒரு பால் மாதிரி. ஆக்சுவலி இங்கே கர்நாடகாலெலாம் ராகி பால்ஸ்னே செய்வாங்க. ஸோ அது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பதிலாக குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு செய்வாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான், நல்லா அதை கிண்டி இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அது லைட்டாக கூல்டவுன் ஆனதுக்கப்புறம், அதாவது நம்மளால் இந்த மாதிரி பிணைய முடியும், அந்த மாதிரி கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து கிரீஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா பெனஞ்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக வந்துடும் இது, பிகாஸ் நம்ம நெய் சேர்த்துருக்கோம், தேங்காய் சேர்த்துருக்கோம், வெல்லம் சேர்த்துருக்கோம். ஸோ சூப்பர் சாஃப்டாக நம்ம மாவு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா கையை மறுபடியும் லைட்டாக கிரீஸ் பண்ணிவிட்டு நம்ம பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப கெட்டி ஆகிட்டாலும் நம்மளோட ஸ்வீட் ராகி அடை வந்து அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக வராது. ஸோ இப்போ தட்டுறதுக்கு மறுபடியும் நான் ஆடி ஈகோபேக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஒரு ராகி பாலை எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி தட்டிக்கலாம். இப்போ நான் கிரீஸ் எல்லாம் எதுவுமே பண்ணலை, அதில் இருக்கிற அந்த நெய்யே வந்து நமக்கு இந்த மாதிரி தட்டுறதுக்கு சௌரியமாக இருக்குது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு தின்னாக ரவுண்டாக தட்டிட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம கல்லில் போட்டு ரெண்டு சைடும் வந்து நம்ம லைட்டாக அதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது வந்து வேகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம அந்த வெள்ளம் தண்ணியில் வந்து வேக வச்சதே வந்து போதுமான அது ராகி வந்து சூப்பராக வெந்திருக்கும். அந்த பால் கன்சிஸ்டன்சியே அது வெந்ததுக்கப்புறம் தான் வரும். ஸோ அந்த பால் மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தட்டி தோசை கல்ல போடுறதுனால ரெண்டு சைடும் லைட்டாக இந்த மாதிரி நமக்கு ஒரு தோசை எப்படி பொன்னிறமாக மாறும் அந்த மாதிரி மாறினா போதும். இது வந்து நம்ம எடுத்துடலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சாஃப்டாக நம்ம ஒவ்வொட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி செம்ம டேஸ்டியாக இந்த தேங்காயோட ஏலக்காயோட ஃப்ளேவர் அண்ட் நம்ம நெய் வெள்ளெல்லாம் சேர்ந்து சூப்பரான ஒரு ஸ்வீட் ராகி அடை இப்போ ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு
சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அம்மோகமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் பொதுவாக வந்து ஸ்வீட் சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் வெர்ஷன் ஆஃப் ராகி அடை கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த 2 வெரைட்டிஸ் ஆஃப் ராகி அடை நீங்கள் டெஃபினெட்லி பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் வரேன். டில் தென் டேக் கேர், பை பை.